ஓம் சாந்தி. 6/11/2022 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 30/11/1992. இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தினுடைய சாரத்தில் பாப்தாதா ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்று அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவராகுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி தன்னுடைய நிறைவான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் அநேக விதமான அழியாத குறையாத பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு. அவை அப்படிப்பட்ட பொக்கிஷங்களாக இருக்கு. அதனால் அந்த அனைத்து பொக்கிஷங்களும் இப்போ உங்ககிட்ட இருக்குங்கிறார். இனிமேலும் அநேக ஜென்மங்கள் கூடவே இருக்கு. பொக்கிஷங்கள் எவை மற்றும் எத்தனை விதமான பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொக்கிஷங்களால் சதா பிராப்தி கிடைக்கிறது. பொக்கிஷங்கள்னால நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா சதா நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமையில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமையாகப்பட்டது அவங்களுடைய முகத்தில் ஜொலிக்குது, பிரகாசமாக இருக்கு. மேலும் நிறைந்திருப்பதனுடைய பெருமை ஒவ்வொரு கர்மம் காரியம் செய்யும் பொழுதும் தானாகவே கண்களில் படுகிறது. இந்த நேரத்தில் மனித ஆத்மாக்களுக்கு அழியக்கூடிய பொக்கிஷங்கள் நிறையவே கிடைச்சிருக்கு. எனவே கொஞ்ச நேரத்திற்கு அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. சதா அவங்கிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சி பெருமிதம் இருப்பதில்லை. ஆனால் அதனால தான் வெறும் கையோடு போக வேண்டாம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கையை நிறைத்து போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உலகினர் வெறும் கையோடு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கை நிறைய நிரப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா அநேக பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் விட உயர்ந்த முதலாவது பொக்கிஷம் அது என்னன்னா ஞான ரத்தினங்களுடைய பொக்கிஷம். எல்லோருக்குமே இந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு தானே? யாரும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கவில்லையே. எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் கூட அந்த மாதிரி இல்லையே. இந்த ஞான ரத்தினங்களுடைய பொக்கிஷத்தின் மூலமாக விசேஷமாக என்ன கிடைக்க போது, என்ன பிராப்தியாக போது? ஞான பொக்கிஷத்தின் மூலமாக இந்த நேரத்தில் கூட முக்தி ஜீவன் முக்தியை நீங்கள் அனுபவம் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலை, இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லோருமே முக்திக்கு போவீங்களா அல்லது ஜீவன் முக்தி தேவ பதையை அடைகிறீங்களா அப்படிங்கிறது அது எதிர்கால விஷயம். முக்திக்கு போகிறது, ஜீவன் முக்தி நிலை அடைகிறது, அது எதிர்காலத்தோட விஷயம் பாபா சொல்கிறாரு. ஆனால் இப்போ முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஞான பொக்கிஷத்தினுடைய ஆதாரத்தினால. எத்தனை விஷயங்கள் இருந்து நீங்கள் எல்லோருமே விடுபட்டிருக்கீங்க, முக்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? துக்கம் அசாந்திக்கு காரணமான எல்லா விதமான விஷயத்திலிருந்து நீங்கள் முக்தியை அடைஞ்சிட்டீங்களா அல்லது இப்போதான் முக்தி அடையணுமா? இப்போது
எந்த ஒரு விகாரமும் உங்ககிட்ட வர்றதில்லையே, இதிலிருந்து நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டீங்களா? ஒருவேளை வந்தாலும் கூட நீங்கள் எல்லோருமே வெற்றி அடைஞ்சிடுவீங்க இல்லையா? அதனால் எத்தனை விஷயங்கள்லிருந்து நீங்கள் முக்தி அடைஞ்சிருக்கீங்க? லௌகீக வாழ்க்கையில் கூட அலௌகீக வாழ்க்கையில் கூட பாருங்கள், இது ரெண்டையும் ஒன்றாக வச்சு பார்க்குறப்போ எவ்வளவு வித்தியாசம். லௌகீக வாழ்க்கை அலௌகீக வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் இப்போது முக்தி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, ஜீவன் முக்தியையும் கூட அனுபவம் பண்ணிட்டுருக்கீங்க. அநேக விதமான வீணான எண்ணம் மற்றும் கெட்ட எண்ணங்களிலிருந்து விக்கர்மங்களிலிருந்து விடுபடுவதே ஜீவன் முக்தி நிலையாகும். பாருங்கள், எத்தனை விதமான பந்தனங்களிலிருந்து முக்தி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, எத்தனை பந்தனங்களுடைய ஒரு கயிறுகள் மனித ஆத்மாக்களை கட்டி வச்சிருக்கு, அதை கூட சித்திரங்கள் மூலமாக நீங்கள் காட்டுறீங்க தானே. அந்த சித்திரத்தில் இருப்பவர் இல்லை தானே, ஒருத்தர் நிற்கிறார், ஒரு யோகி இருக்கிறார், அவரை சுற்றி நிறைய பந்தனங்கள் கயிறுகள் நாலா பக்கமும் இழுக்கு, அந்த மாதிரி ஒரு படை இருக்கு, சில மியூசியமில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள், அதாவது உங்களை நாலா பக்கமும் பிடிச்சி இழுக்கிறது இல்லை தானே, நீங்கள் அதிலிருந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க தானே, முக்தி அடைஞ்சிருக்கீங்க தானே. அதனால் வாழ்க்கையில் இருக்கீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் பல விஷயங்கள்லிருந்து முக்தி அடைந்து விட்டவர்களாக நீங்கள் ஆயிட்டீங்க. அதனால் ஞான பொக்கிஷத்தின் மூலமாக விசேஷமாக முக்தி, ஜீவன் முக்தியை அடைஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இரண்டாவது, என்ன பொக்கிஷம் கிடச்சிருக்கு? இரண்டாவது நினைவு, அதாவது யோகத்தின் மூலமாக அனைத்து சக்திகளினுடைய ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. எத்தனை சக்திகள் இருக்கின்றன? நிறைய சக்திகள் இருக்கின்றன. எட்டு சக்திகளை ஒரு உதாரண ரூபத்தில் நீங்கள் வந்து காட்டுறீங்க. ஆனால் அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷங்களுக்கு நீங்கள் வந்து எஜமான், தலைவனாக மாறிட்டீங்க. மூன்றாவது பொக்கிஷம், தாரணையினுடைய பாடத்தின் மூலமாக எத்தகைய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எல்லா விதமான தெய்வீக குணங்களினுடைய பொக்கிஷம். எத்தனை குணங்கள் இருக்கு? நிறைய குணங்கள் இருக்கு. அதனால் அனைத்து குணங்களினுடைய பொக்கிஷம், ஒவ்வொரு குணத்தின் அப்புறம் ஒவ்வொரு சக்தியின் விசேஷம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, ஒவ்வொரு ஞான ரத்தினத்தின் பெருமையும் எவ்வளவு பெரியது. நான்காவது விஷயம் சேவை. சேவை மூலமாக சதா அந்த ஒரு சந்தோஷத்தினுடைய பொக்கிஷத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரியான சேவை நீங்கள் செய்கிறீங்களோ அதிலிருந்து விசேஷமாக உங்களுக்கு எத்தகைய ஒரு அனுபவம் ஏற்படுகிறது பாருங்க. மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு அனுபவம் ஆகுது இல்லையா? அதனால் எல்லாத்தை விட மிக பெரிய பொக்கிஷம் அது எது அப்படின்னு பார்க்குறப்ப அழியாத குஷி. அதனால் குஷியினுடைய ஒரு பொக்கிஷம் சகஜமாகவும் தானாகவும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது, உறவு தொடர்பு மூலமாக பிராமண பரிவாரத்தின் அருகிலும் வருகிறீர்கள். நிறைய பிராமண ஆத்மாக்களுடைய அருகில் நீங்கள் வர்றீங்க, சேவையினுடைய சம்பந்தத்திலையும் நீங்கள் வர்றீங்க. அதனால் சம்பந்தம், இந்த தொடர்பு இருக்கு இல்லையா, இதன் மூலமாக உங்களுக்கு எத்தகைய பொக்கிஷம் கிடைக்கிறதுங்கிறாரு. அனைவருடைய அனைவரிடமிருந்தும்
ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். யாருக்கு அனைவருடைய ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்களோ, பாபா சொல்றாரு முழுமையாக அவங்க இருப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒருபோதும் முயற்சி செய்யறப்போ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம், கூடவே அனைவருடைய சம்பந்தத்தில் வரும்போது அனைவரிடமிருந்தும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். விஞ்ஞானத்தால் எப்படி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தீவிர வேகத்தில் ராக்கெட் செல்கிறதோ, அதே போல எல்லாத்தை விட மிகப்பெரிய தீவிர வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்டாக முன்னேறணும் அப்படின்னா, அனைவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கூடிய ராக்கெட் தான். இப்படி முன்னேறி நம்ம பறக்கணும். பறக்கிறதுக்கான ஒரு மிஷின், இயந்திரம் ஆசீர்வாதங்கள். அதனால் ஆசீர்வாதங்களுடைய ராக்கெட்டு இந்த உலகத்துடைய ராக்கெட்டை விட மிகவும் உயர்ந்தது. அதனால் தடைகள் கொஞ்சம் கூட உங்களை வந்து தொடவே முடியாது. விக்ன ப்ரூஃபா ஆக போகிறீங்க. யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. சகஜமாக யோக யுக்தா, யோகம் நிறைந்தவர்களாக, யுக்தி நிறைந்தவர்களாக ஒவ்வொரு செயலும் அப்புறம் சொல்லும் எண்ணமும் தானாகவே வருது. இந்த ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம், தானாகவே உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம். எல்லாத்தை விட பொக்கிஷம் இந்த சங்கமிக நேரத்தினுடைய பொக்கிஷமாகும். இப்படி பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய இருக்கு. ஆனால் எந்த பொக்கிஷங்களை குறித்து சொல்லப்பட்டதோ, பாபா சொன்னாரோ, அந்த பொக்கிஷங்களை மட்டுமாவது தனக்குள் அடக்கும் சக்தியை தாரணை செய்யுங்கள். அப்போ சதா நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கூட தடுமாற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. எப்போ காலியாக இருக்குமோ அப்போதே தடுமாற்றம் ஏற்படும். நிறைவான ஆத்மா ஒருபோதும் தடுமாறமாட்டார். அதனால் எல்லா விதமான பொக்கிஷங்களும் உங்களுக்குள்ள அடங்கியிருக்கா? இந்த அனைத்து பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கிறீர்களா என இந்த மாதிரியான பொக்கிஷங்களை நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்க. அல்லது சில பொக்கிஷங்கள் நிரம்பியிருக்கு, சில பொக்கிஷங்கள் இன்னும் நிறைய வேண்டியதாக இருக்கிறதா என்ன உங்களை சோதனை செஞ்சு பாருங்க. பாருங்க, எல்லோருக்குமே பொக்கிஷம் கிடைச்சிருக்கு தானே? எல்லோருக்குமே இந்த பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு தானே? அந்த ஒருத்தர்கிட்டருந்து ஒரே மாதிரியான பொக்கிஷங்கள் எல்லோருக்குமே கிடைச்சிருக்கு. தனித்தனியாக அவர் வந்து யாருக்குமே கொடுக்கல. ஒருத்தருக்கு 100,000, ஒருத்தருக்கு 1,00,000 அப்படி கொடுத்துருக்காரா என்ன? அந்த மாதிரி இல்லை தானே? ஆனால் ஒருத்தர் சதா, அதாவது வெறும் வாங்கக்கூடியவராக இருப்பார். எது கிடைச்சிருக்கோ அதை வாங்கிக்கிறார். ஆனால் கிடைச்சிருக்கக்கூடிய விஷயத்தை தானும் சாப்பிட்டு தானும் குடித்து அவரது அனுபவித்து முடிச்சிடுவார். இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடியவர். தானும் உண்டு தானும் குடித்து தான் அனுபவம் செய்வதோடு இன்னும் கூட அவங்க சேமித்து வைக்கிறாங்க. மூன்றாவது நபர் அவங்க எப்படி இருப்பாங்க? சேமிக்கவும் செய்கிறாங்க, உண்டு குடிக்கவும் செய்கிறாங்க, கூடவே கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷத்தை
இன்னும் அவங்க அதிகமாக்குறாங்க. தந்தையனுடைய பொக்கிஷத்தை தன்னுடைய பொக்கிஷமாக்கி அதிகமாக்கி கொண்டே போகிறாங்க. அதனால் நான் எப்படிப்பட்டவர், முதலாம் நம்பரா, இரண்டாம் நம்பரா, அல்லது மூன்றாம் நம்பரா அப்படிங்கிறத நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். அதாவது பொக்கிஷத்தை எந்த அளவிற்கு தனது காரியத்திற்கு அல்லது மற்றவருடைய சேவையின் காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷம் வளரும். அந்த அளவுக்கு அந்த பொக்கிஷம் வளரும். நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலே பொக்கிஷத்தை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். பயன்படுத்துவதே பொக்கிஷத்தை வளர்க்கக்கூடிய சாவியாகும். முதல்ல தனக்கு பயன்படுத்துங்க. என்னென்ன பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கோ தனக்கு பயன்படுத்துங்க. ஞானத்தினுடைய ஒவ்வொரு ரத்தினத்தையும் குறித்த நேரத்தில் தன்னிடம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது, பொக்கிஷத்தை பயன்படுத்தும் பொழுது அனுபவியாக நீங்கள் மாறிட்டே போவீங்க. எந்த மாதிரியான பொக்கிஷம் கிடைச்சிருக்கோ அது வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே ஒரு சக்தியாக மாறிடும். அதனால் அத்தாரிட்டிகளுடைய பொக்கிஷம் சேர்கிறது. அதனால் வளர்ந்து விட்டது தானே, வெறுமனே கேட்குறோம் அது வேறு விஷயம். கேட்குறது அப்படின்னா பெறுவது கிடையாது. உள்ளடக்குவது மற்றும் அந்த குறித்த நேரத்தில் காரியத்தில் கொண்டு வருவது, இதுவே பெறுவதாகும். கேட்குறவங்க என்ன செய்கிறாங்க மற்றும் உள்ளடக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, ரெண்டுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? கேட்பவர்களுடைய காட்சியை பாக்தாதா பார்க்குறப்பா புன்னகைக்கிறார். கேட்பவர்கள் குறித்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தக்கப்படி அல்லது தடைக்கு தக்கப்படி பிரச்சனைகளுக்கு தக்கப்படி இந்த தடையை கடந்து செல்வதற்கு பாக்தாதா இத்தகைய பாயிண்ட்டுகளை கொடுத்துருக்கிறார் என பாயிண்ட்டை அது மட்டும்தான் நினைக்கிறாங்க. இப்படி செய்ய இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸை ஞான கருத்துக்களை ரிப்பீட் பண்ணுறாங்க, நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாயிண்ட்களை ரிப்பீட் செய்து கொண்டே இருக்கிறார்கள், மறுபக்கம் வசப்படவும் செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாது, இது ஞானம் இல்லை, இது தெய்வீக குணம் இல்லை. இப்போ உள்ளடக்கக்கூடிய சக்தியை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்டை ரிப்பீட் செய்து கொண்டே இருக்காங்க. ஆனால் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறார்கள், ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. ஒருவேளை அந்த நேரமும் அவரிடம் இது சரியா என்று கேளுங்கள். அப்போது சரியில்லை ஆனால் ஆகிவிடுகிறது, அது சரியில்லைதா ஆனால் ஆயிடுதே அப்படின்னு பதில் சொல்வாங்க. சொல்லவும் செய்கிறாங்க, மறக்கவும் செய்கிறாங்க. துக்கம் கொடுக்கக்கூடாது துக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் செய்கிறாங்க, அந்த நேரம் வர்றப்போ மறக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்கள என்னன்னு சொல்லலாம்? கேட்பவர்கள். கேட்பது அப்படின்னா இது ரொம்ப நல்லதாக இருக்கு. பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்ல நல்ல பாயிண்ட்ஸ், சக்திசாலியாக இருக்கிறது. ஆனால் பயன்படுத்தக்கூடிய நேரம் சக்திசாலி அந்த பாயிண்ட்ஸ் வெற்றி பெற வைக்கவில்லை அப்படின்னா அது பாதி வெற்றி பெற வைத்தால் அவரை என்னவென்று நீங்கள் சொல்வீர்கள்? கேட்பவர் என்று சொல்வீர்கள். உள்ளடக்கி வைப்பவர் ஏதாவது சூழ்நிலை அல்லது பிரச்சனை அது முன்னால் வரும் பொழுது திரிகாலதரிசி நிலையில் உறுதியாக இருந்து தன்னுடைய சுயஸ்தித்தின் மூலமாக பிரச்சனைகளை அப்படி கடந்து செல்வார்
அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிரச்சனையே வராததை போல தோன்றும். இதைத்தான் உள்ளடக்குவது, அதாவது குறித்த நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவது. நேரப்படி ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொரு குணத்தையும் ஆணைப்படி நடத்துவது என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்தூல பொக்கிஷம் இருந்தால் அந்த பொக்கிஷத்தை பொக்கிஷம் தானே பயன்படுத்துவதில்லை. தான் எப்படி அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தும், அது மற்றவங்களுக்கு உபயோகமாகுது. ஆனால் பொக்கிஷங்களை மனிதாத்மாக்கள் பயன்படுத்துவார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எப்போ, எவ்வளவு, எப்படி, அப்படி பயன்படுத்த முடியும். அப்படி அனைத்து விதமான பொக்கிஷங்களாக என்னென்ன பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கிறாரோ அவற்றிற்கு எஜமானர் யார், உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அதை உபயோகப்படுத்தக்கூடிய எஜமானர் யார், நீங்கள் தானா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா? நீங்கள் எல்லோருமே எஜமானர்கள் தானே. எஜமானருடைய வேலை என்னவாக இருக்கு? பொக்கிஷங்கள் அவர்களை நடத்துமா அல்லது அவர்கள் பொக்கிஷங்களை நடத்துவார்களா? எனவே இப்படி ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் எஜமானராகி அந்த ஒரு குறித்த நேரத்தில் ஞானியாகி, அதாவது புத்திசாலியாகி, ஞானம் நிறைந்த திரிகாலதரிசியாகி பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அதற்காக குறித்த நேரத்தில் சகித்து கொள்ளக்கூடிய சக்தி, அதுக்கு நீங்கள் வந்து கட்டளையிடுங்க. அது காரியம் முடிந்த பிறகு வரும்படி இருக்கக்கூடாது. உள்ளடக்கும் சக்தி எந்த நேரத்தில் எந்த மாதிரியான விதியோடு தேவையோ அந்த நேரம் தனது காரியத்தை அது செய்யணும். அதற்காக உள்ளடக்குவது சரிதான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாயிலிருந்து வெளிவருகிறது. அரை மணி நேரம் அடக்கியிருந்தேன், பிறகு ஒரு நொடி அடக்குவதற்கு பதிலாக வார்த்தையில் வந்துவிட்டன அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை என்னவென்று சொல்வீர்கள்? பொக்கிஷத்தில் எஜமானரா அல்லது அடிமையா? எல்லா விதமான சக்திகளும் தந்தையிடமிருந்து நிறையவே கிடைத்த பொக்கிஷமாக, ஆஸ்தியாக, அதிகாரமாக கிடைத்த பொக்கிஷமாக, ஆஸ்தியாக, பிறப்புரிமையாக இருக்கின்றன. அப்போது பிறப்புரிமையின் மீது பாருங்க எவ்வளவு பெருமை இருக்கு. ஒரு சிறிய ராஜகுமாரராக இருந்தால் என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பதும் கூட தெரியாது. ஆனால் கொஞ்சம் நினைவும் வந்தவுடன் நான் ராஜாவினுடைய குழந்தை என எவ்வளவு பெருமை இருக்கும். அப்படி இது எஜமான் நிலையினுடைய போதை தானே. அதனால் பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. காரியத்தில் குறைவாகத்தானே ஈடுபடுத்துறீங்க, ஆனால் இருக்கிறதோ நிறைவாக இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருக்கீங்க. ஆனால் காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். நிறைய கிடைச்சிருக்குங்கிற மகிழ்ச்சியில் இருக்கீங்க, காரியத்தில் ஈடுபடுத்தணும். அதனால் தனக்கும் கூட பலன் கிடைக்க வேண்டும், பிறருக்கும் பலன் கிடைக்க வேண்டும். அதில் நம்பர் வாராக நீங்கள் ஆயிடுறீங்க, இல்லைன்னா நம்பர் ஏன் உருவாகுகிறது? எப்போ நீங்கள் கொடுப்பவர், அதாவது எப்போ கொடுக்கக்கூடியவர் ஒருவராக இருக்காங்களோ, எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கிறாரோ, அப்போ ஏன் நம்பர் வார்? அதனால் பொக்கிஷங்கள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, எல்லோருமே நிறைவாக இருக்கீங்க. ஆனால் நிறைந்திருப்பதனுடைய லாபத்தை நீங்கள் எடுத்துக்கிறதில்லை.
பாருங்க, லௌகீகத்திலும் சிலருக்கு செல்வத்திலிருந்து ஆனந்தம் அல்லது லாபத்தை பெறுவதற்கான வழி லௌகீகத்திலும் கூட தெரிகிறது. சிலரிடம் அதிக செல்வம் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும் அதற்கான வழி தெரியறதில்லை. அதனால இருந்தும் இல்லாதவங்களை போல இருக்காங்க. அதனால எதை இப்ப நீங்க அண்டர்லைன் பண்ணணும், எந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணணும், வெறும் கேட்பவராக மட்டும் ஆகாதீர்கள். பயன்படுத்தும் விதியின் மூலமாக எப்போதும் வெற்றி பெறுங்கள். மேலும் அநேக ஜென்மங்களுக்கு சத்கதி பெறுங்கள். தெய்வீக குணங்களும் தந்தையினுடைய ஆஸ்தியே. அதனால கிடைச்சிருக்கக்கூடிய ஆஸ்தியை காரியத்தில் ஈடுபடுத்துறதுக்கு என்ன சிரமம், என்ன கஷ்டம்? கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுக்க வர்றதில்லையா என்ன? பாருங்க, நீங்கள் எல்லோருமே எஜமானர்கள். எஜமானர்களுக்கே கட்டளை கொடுக்க வரும். எஜமானருக்கு தான் எப்படி கட்டளை கொடுப்பது என்பது தெரியும். பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டளை கொடுக்க வராது. அவர் சொல்வதா வேண்டாமா, உதவி கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு யோசிப்பார். இது வந்து உங்களுடைய பொக்கிஷம் தானே. தந்தையின் பொக்கிஷம் உங்களுடைய பொக்கிஷம் அல்லது தந்தையினுடையதாக இருக்கிறதா, உங்களுடையதாக இல்லையா? தந்தை எதற்காக உங்களுக்கு இத்தனையோ கொடுத்துருக்காரு? உங்களுடையதாக மாற்றுவதற்காக தானே இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இல்லை சும்மா பார்த்து குஷி அடைவதற்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரா? கர்மத்தில் கொண்டு வருவதற்காக கிடைத்திருக்கிறது. ரிசல்ட்டில் பார்க்குறப்போ பொக்கிஷங்களை சேமிக்கக்கூடிய விதி குறைவாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தெரியறது. பாயிண்ட்டை ரிப்பீட் செய்கிறது அல்லது புத்தியில் வைப்பது ஞானத்தினுடைய அர்த்தம் கிடையாது. ஞானம் அப்படின்னா அறிவு, திரிகாலதரிசியாக மாறுவதற்கான அறிவு, சத்திய ஆத்மாவின் அறிவு, நேரப்படி கர்மத்தை செய்யும் அறிவு, இதையே ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவர் இந்த அளவிற்கு அறிவாளியாக இருக்கிறார், ஆனால் நேரம் வரும்போது அறிவில்லாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவரை ஞானி என்று சொல்ல முடியுமா என்ன? மேலும் அறிவாளி அறிவை இழந்தால் அவரை என்னவென்று சொல்வார்கள்? அறிவில்லாதவரிடம் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் அறிவாளியிடம் இது அறிவாளியின் செயலா என ஜாடை காட்டுவார்கள். பாபா சொல்றாரு, ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை தாரணை செய்வது, சேமித்து வைப்பது என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் புரிந்து கொண்டு நடப்பது. புரிந்ததா? ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கின்றன? யார் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்றன. எந்த இடத்துல திருப்தி இருக்குமோ அங்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும். மற்ற எதையும் செய்ய தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, லெக்சர் பண்ண தெரியல பரவாயில்ல, அனைத்து குணங்களையும் தாரணை செய்வதில் முயற்சி தேவைப்பட்டால், சக்திகளை கட்டுப்படுத்த முயற்சி தேவைப்பட்டால் அதையும் விட்டுவிடுங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தாரணை செய்யுங்க, அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதற்காக எந்த ஒரு உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒரு நாள் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை செய்யுங்க. பிறகு முயற்சி சகஜமாக இருந்ததா அல்லது சிரமமாக இருந்ததா என்பதை இரவில் சார்ட்டில் சோதனை செய்யுங்கள். இரவில் சார்ட்டில் சோதனை செய்யுங்கள்.
நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், ஆனால் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. தெய்வீக குணங்களும் சக்திகளும் தானாகவே வந்துடுறது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அதனால் சகித்து கொள்ளும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி இருக்கும் தானே, பொறுத்து கொள்ளும் குணம் இருக்கும் தானே, இதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்பது விதை. இதில் மரம் தானே அடங்கியிருக்கிறது. இதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைப்பது விதியாக இருக்கிறது. ஒன்று பாடம் கற்பிப்பது மற்றும் மன்னிப்பது, இரக்கம் காட்டுவது. பாடம் கற்பிக்க பலர் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் மன்னிக்க வருவதில்லை. அதனால் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதே பாடத்தை கற்பிப்பதாக இருக்கும். பாடம் கற்பிக்கும் போது மன்னிப்பை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அதனால் மன்னித்தால் அதில் பாடம் தானாகவே வந்துவிடும். ஆசிரியராவது மிக எளிது, டீச்சர் ஆகிறது ரொம்ப சகஜா. ஒரு வார கோர்ஸ் எடுத்த உடனேயே ஆசிரியர் ஆகிவிடுகிறீர்கள். ஆனால் மன்னிக்க வேண்டும், கருணை உள்ள முடையவராக வேண்டும், வெறும் டீச்சராக மட்டும் ஆக வேண்டாம், மன்னிக்க வேண்டும். இப்போதிலிருந்து இந்த சமஸ்காரத்தை தாரண செய்யுங்க, அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இப்போதிலிருந்தே ஆசீர்வாதங்களை கொடுக்கும் சமஸ்காரத்தை உறுதி செய்தால் உங்கள் ஜட சித்திரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். சித்திரங்களுக்கு முன்பாக சென்று என்ன சொல்கிறார்கள்? ஆசீர்வாதம் கொடுங்கள், கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். உங்களுடைய ஜட சித்திரங்களிலிருந்து எப்போது ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ அப்போது சைத்தன்யத்தில் ஆத்மக்கள் உங்களிடமிருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை அடைவார்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதங்களின் குறையாத பொக்கிஷம் பாப் தாதாவிடமிருந்து ஒவ்வொரு அடியிலும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்படி எடுத்து வைத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது தானே. ஸ்ரீமத்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் எவ்வளவு நிறையும். ஒருவர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் அவருக்கு ஆசீர்வாதத்தையே கொடுக்க வேண்டும். உங்கள் மீது யாரோ ஒருவர் கோபம் கொண்டாலும் அவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். கோபத்தில் ஆசீர்வாதம் இருக்குமா அல்லது சண்டை இருக்குமா? ஒருவர் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் தான் பரவசத்தில் இருப்பதையும் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பதையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். கோபப்படக்கூடியவர் மாயாவிற்கு வசமாக இருப்பதையும் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பதையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். அதனால் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது தானே. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், குளிர்ந்த நீரை தெளிப்பவர் என்பதை நினைவூட்டி இருக்கிறார். அதனால் கோபக்காரர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் தானே. கோபக்காரர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் தானே. அவர் எதை கொடுத்தாலும் நீங்கள் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ரோஜா மலரை பாருங்கள், எத்தனை விசேஷங்கள் இருக்கின்றன. எவ்வளவு கீழான எருவிலிருந்து, துர்நாற்றத்திலிருந்து தான் எதை பெறுகிறது? இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தானே. நறுமணத்தை பெறுகிறது தானே ரோஜா மலர். துர்நாற்றத்திலிருந்து நறுமணத்தை பெற முடியும் போது நீங்கள் கோபக்காரரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாதா? ரோஜா மலர் உலக மகாராஜா ஆக வேண்டுமா அல்லது நீங்கள் ஆக வேண்டுமா? இவர் சரியானால் நான் சரியாவேன், சிஸ்டம் சரியாகும் போது நான் சரியாவேன் என
ஒருபோதும் நினைக்காதீர்கள். கடலுக்கு முன்பாக சென்று, ஏ அலையே, நீ பெரிய அலையாக வராமல் சிறியதாக வா, வளைந்து வராமல் நேராக வா என்று எப்போதாவது சொல்வார்களா? இந்த உலகமும் கூட ஒரு கடலாக இருக்கிறது. எல்லா அலைகளும் சிறியதாக இருக்காது, வளைந்தும் இருக்காது, நேராகவும் இருக்காது, பெரியதாகவும் இருக்காது, சிறியதாகவும் இருக்காது. அதனால் இவர் சரியாயிட்டான்னா நான் சரியாயிடுறேன் அப்படின்னு இதை நீங்கள் ஆதாரமாக வச்சுக்காதீங்க. அதனால் சூழ்நிலை பெரியதா இல்லை நீங்கள் பெரியவங்களா? பாப்தாதாவிடம் எல்லா விஷயங்களும் வந்து சேர்கின்றன. இவரை சரி செய்தால் நானும் சரியாவேன், இந்த கோபக்காரரை குளிர வைத்தால் நானும் குளிர்ந்து விடுவேன், இந்த பிரச்சனை செய்பவரை ஒதுக்கிவிட்டால் சென்டர் சரியாகும். இப்படி உரையாட வேண்டாம். பழி வாங்காதீர்கள், மாற்றி காட்டுங்கள். மாற்றி காட்டுங்கள் என்பதே உங்களுடைய ஸ்லோகன். இவர் ஏன் இப்படி செய்கிறார், இப்படி செய்யக்கூடாதே, இவரை மாற்றியே தீர வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக முதலில் தன்னை மாற்றி காட்டுங்கள். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் மற்றும் பிறர் மாற்றமா, அல்லது பிறர் மாற்றத்தின் மூலம் சுய மாற்றமா? பாபா இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு ஞானத்தை எப்படி புரிய வைக்கிறாரு? ஸ்லோகனை ஒன்றும் தவறாக உருவாக்கவில்லையே. என்ன செய்வீர்கள்? சுயத்தை மாற்றுவீர்களா அல்லது பிறரை மாற்றுவதில் நேரத்தை இழப்பீர்களா? வேண்டுமானால் ஒரு வருடத்தை கூட செலவழித்து பாருங்கள். சுயத்தை மாற்றாமல் பிறரை மாற்ற முயற்சி செய்யுங்கள். அப்போது நேரம் மாறும், ஆனால் நீங்களும் மாற மாட்டீர்கள், அவரும் மாறமாட்டார். புரிந்ததா? அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர் ஆவதென்றால் தக்க சமயத்தில் பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். நல்லது. அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் பயன்படுத்தி அதிகரிக்கும் ஞானமுள்ள ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாகி குறித்த நேரத்தில் விதிப்படி காரியத்தில் பயன்படுத்தும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு குணத்திற்கும் அத்தாரிட்டியாகி தன்னிடமும் பிறரிடமும் நிறைக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா ஆசீர்வாதங்களின் பொக்கிஷத்தால் சகஜ முயற்சியை அனுபவம் செய்யும் சகஜ யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் சாதனங்களுக்கு வசமாவதற்கு பதிலாக அவற்றை பயன்படுத்தும் மாஸ்டர் கிரியேட்டர் ஆகுக. விளக்கம்: விஞ்ஞான சாதனங்கள் எவை உங்கள் காரியங்களுக்கு பயன்படுகின்றதோ அவை டிராமா படி எப்போது பாபாவிற்கு அவசியம் ஏற்பட்டதோ அப்போது அதை கண்டுபிடிக்கும் டச்சிங் கிடைத்தது. ஆனால் இந்த சாதனங்களை பயன்படுத்தும் போதும் அவற்றிற்கு வசமாகக்கூடாது. ஒருபோதும் எந்த சாதனமும் தன் பக்கம் கவர்ந்திருக்கக்கூடாது. மாஸ்டர் கிரியேட்டராக மாறி கிரியேஷன் மூலமாக பயன் பெறுங்கள். அதற்கு வசமானால் அது துக்கத்தை கொடுக்கும். எனவே சாதனங்களை பயன்படுத்திய போதும் சாதனா நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்லோகன்: நிரந்தர யோகியாக மாறுவதற்கு எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லையற்றதாக மாற்றிவிடுங்கள். நிரந்தர யோகியாக மாறுவதற்கு எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லையற்றதாக மாற்றிவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.